புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இறை அருளும் நவகிரக துணையும் இருந்தால் எவர் ஒருவராலும் நிச்சயம் ஜெயிக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இறை அருள் குரு அருள் அவங்க அன்பால நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா இறைவன் அருள் ரொம்ப நல்லா இருக்கும் மேம் ஓம் நமோ நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ நம சிவாய இந்த அழகான வாய்ப்பளித்த புதியும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டு களிக்கும் அத்துணைய ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம்மா சார் ஒருவர் ரொம்ப நல்லா இருக்காருன்னா அவங்களை பார்க்குறவங்க என்ன சார் சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா யோகம் அடிக்குது அவன் காட்டில் மழை தான் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இவங்க அமைப்பெல்லாம் எப்படி தான் சார் இருக்கும் ஷோர் மேம் ஃபர்ஸ்ட்டு யோகம் அப்படிங்கிறது தமிழில் வரக்கூடிய மீனிங்ன்றது வேற அன்பர்களே அதாவது யோகம்ன்றது வந்து லக் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுது பட் ஜோதிடத்தில் உண்மையான ஜோதிட ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யோகம்ங்கிறது ஒரு அமைப்பு அவ்வளோதான் அதில் வந்து இந்த சில ஜோதிடர்கள் இன்னைக்கு புதுசாக வரக்கூடியவர்கள் என்ன சொல்லிடுறாங்க இது யோகம் அதாவது யோகம் அப்படி அல்ல ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய அமைப்புன்றது இப்படி தான் அவங்களுக்கு யோகங்கள் இருக்குன்னா அதுவே நெகட்டிவாக இருக்கிறதும் யோகம்தான் பட் அவங்க மேடம் சொன்னது வந்து பாசிட்டிவான வேர்டு கேட்டாங்க அப்போ ரொம்ப யோகமாக இருக்காங்க ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பல வகையான யோகங்கள் உண்டு பல வகையான யோகங்கள் உண்டுன்னா குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் உண்டு கஜகேசரி யோகம்னு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம்னு உண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி சிவராஜ யோகம்லாம் உண்டு அப்போ இதோட பலம் இதோட தன்மையெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஜென்ரலாகவே நீங்கள் எடுத்துக்க அன்பர்களே அதோட ஸ்தானபலம் அதே போல் அதோட வேல்யூ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம யார் கேட்டாலுமே இப்போ இன்றைக்கி என்ன சொல்லிடுறோம் ராஜயோகம் இருக்குது அவர் ஜாதகத்தில்ன்னு உடனே கேட்டுடுறாங்க ராஜயோகம்ங்கிறது என்ன புரிஞ்சுக்கணும்னா அது கோடியில் ஒருத்தருக்கு தான் இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் நம்ம சிஎம் ஹானரபிள் சிஎம்மாக இருக்கலாம் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் இப்போ இவங்களோட இதெல்லாம் வந்து அந்த ராஜ யோகங்கள் இருக்கும் அந்த ராஜாவாக இருக்கிறது சரி அடுத்த இது பார்த்தீங்கன்னா அடுத்து மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் இப்போ அந்த வேல்யூ அடுத்தது கவுன்சிலர் இருக்கலாம் ஸோ இதில் எதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அந்த யோகங்கள் அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கால் பண்ணி இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கான்னா அதோட குவாண்டிஃபை பண்ணும்போது அதாவது அதை வேல்யூ பண்ணும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புத்தி அந்தரங்கள் அந்த காலங்கள் வரும்பொழுது வந்து உறுதியாக தின்னமாக அந்த யோகங்கள் வரும் அந்த யோகங்களை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அதை பெருசாக ஆக்கணும்னா அதுக்கு மாதிரி சூட்சம வழிபாடுகள்ன்றது தான் சித்த மகாபுருஷர்கள் வாழ்வியல் ரீதியாக ஜெயிக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க நிச்சயமா சார் எனர்ஜி பூஸ்ட் ஊட்டக்கூடிய அந்த வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் நேரும் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க சார் மேடம் நாங்க வந்து கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறோம் சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எங்க வீட்டுக்காக பேசுறோம் அவருடைய பேரம்மா அம்மா சுரேஷ் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வந்து ஓகே ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க ராசி வந்து மேஷம் ஓகே லக்னம் நட்சத்திரம் அஸ்வினி ஓகே லக்னம் அம்மா

அப்படின்னு வரும்போது லக்னாதிபதி ரொம்ப முக்கியமாக இந்த லக்னாதிபதி முக்கியமாக இருக்கிற காரணத்தினால அது ரொம்ப முக்கியமாக ரெண்டாவது நீங்கள் வெறும்னா ராசி சொன்னனால அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகமாக இருந்துகிட்டே இருப்பார்மா சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார் கோபமும் ஜாஸ்தி வரும் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டுமா இதை பொறுத்த வரைக்கும் வாஸ்து ரீதியான விஷயங்களை விட நான் சொல்லக்கூடியது அடியன் விஜய் சேத்து நாராயணன் சொல்லக்கூடியது என்னென்னா வழிபாடுகள் ரீதியாக மாற்றங்கள் வரும்பொழுது வெற்றி உறுதிமா அதுக்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வம் வந்து உங்கள் குல தெய்வமும் அதே போல் என் அப்பன் திருச்செந்தூர் முருகனையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்ய அதுக்கான மாற்றங்கள் கிடைக்குமா இதுதான் உண்மைமா அதை மட்டும் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க லக்னாதிபதி ரொம்ப முக்கியமாக இதோட மாற்றங்கள்ங்கிறது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நல்ல மாற்றங்கள் அவரோட வாழ்க்கையில் கிடைக்கும் நன்றி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் ஐயா யார் பேசுறீங்க

சரிங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியதுங்க பிரதோஷ காலத்துல பிரதோஷ காலத்துல விடாம நீங்க என்ன செய்யுங்கன்னா நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வாங்க எறும்பீஸ்வரர் கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய ராகு கால நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது அதாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க போயிட்டு நாகநாத சுவாமி நம்ம தெப்பக்குளம் இருக்கு இல்லையா திருச்சி தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சதுக்கு வந்து அவருக்கு பூஜைக்குள்ள திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வாங்க தொழில் ரீதியான மாற்றங்கள் நல்லா இருக்கும் பக்கத்துல அருகாமையில இருக்கிறவங்கள்ட்ட உங்க லக்ன லக்னத்தையும் காட்டி ஏன்னா லக்னம் ரொம்ப முக்கியம் யா ஜாதக ரீதியான விஷயத்துக்கு அதையும் காட்டி அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல மாற்றங்கள் உறுதியா உங்க வாழ்க்கையில கிடைக்கும் யா நன்றி அழைப்பிற்கு நன்றி சார் எங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குஞ்சோண்டு யோகத்தை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணி பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்கா சார் ஷியோர் மேம் அதாவது இப்போ நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ அந்த செவ்வாய் சூப்பராக இருக்குன்னா அதோட அளவுகோள்கள் ஏன்னா அந்த அளவுகோல் ஒரு சில பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பெரிய பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய கேட்ரிங்கில் சக்ஸஸாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட இதில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும் அதே அவங்களோட லெவல் வந்து டென் பர்சன்ட்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க சமயக்காரங்களாக இருப்பாங்க அதே மாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருப்பாங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்னால் ஒரு வீடு இருக்குதுன்னா அதை வேலி காவல் காக்கக்கூடிய ஸோ அதோட காரகத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த காரகத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சுக்கணும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இதில் இருக்கோ ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்கிறேனே மேஷ வீட்டில் வந்து செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே அந்த மேஷ வீட்டில் அந்த மேஷத்துக்குள்ள வழிபாடுகள் என்ன அவர் செவ்வாய் செவ்வாய்க்கு யார் அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் யார் முருகப்பெருமானை பிடிச்சிக்கணும் அப்போ முருகப்பெருமானு அப்புறம் நட்சத்திர சாரம்னு சொல்லுது அந்த சாரத்தில் என்ன சாரத்தில் ட்ராவல் ஆகுது இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடாக நீங்கள் செஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது இதோட தன்மை என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் கிடைச்சிரும் அந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஆம்பிளிஃபை ஆகும் அதோடய தன்மைகள் வந்து நல்லா இருக்கும் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் இறை வழிபாடுங்கிறது இதுவும் ஒரு வகையான சூட்சமா வழிபாடு சார் இறை வழிபாட்டின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிறவி ஜாதகத்தை வலு ஏற்றவோ இறக்கவோ சாத்தியமா அதாவது பிறவி ஜாதகத்தை வந்து வலு ஏற்ற இறக்க சாத்தியமானா நான் அப்படி சொல்லலை விஷயங்கள் என்னன்னா அவங்க வாங்கிட்டு வர்றது அடிக்கடி சொல்கிறது சொல்றதுதான் பருந்து பருந்து தான் குருவி குருவி தான் பட் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு குழம்பு போயிடுறாங்க நம்மளோட இது வந்து அது அங்கே தங்கி நிற்கும் தங்கி நிற்கும்னா அதுக்கு ஒரு சில கிரகங்கள் போய் தடுத்து நிற்கும் தடுத்து நிற்கும்போது அந்த தடைகளை நகுத்தும் போது அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஜாதகப்படி எண்பது பர்சன்ட் கிடைக்கணுன்னா அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் அந்த எண்பது பர்சன்ட் கிடைக்கும் சில பேருக்கு அறுபது தான் ஜெயிக்கணும்னு இருக்கும் பாவம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா மூக்கை தலையை சுற்றி தொட்டுட்டு இதை பண்ணால் மாறும் அதை பண்ணா மாறும்னு சொல்லிட்டு விரயங்கள் ஆகிண்டே இருக்கும் இந்த மாதிரி இது இல்லாமல் அதுக்காக தலையெழுத்தெல்லாம் மாற்றாது பட் அந்த கெட்ட காலங்கள் வரக்கூடிய காலங்கள் வந்து சோனு மழை பெய்யுறதுன்னா மகாபெரியவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி இறைவனாகப்பட்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுக்கு கொடையாக வந்து நிற்பார் மழையெல்லாம் நிற்காது இதுதான் உண்மை அன்பர்களே வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க மேடம் என் பேர் சுரேஷ் மேம் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மேம் நான் ஆக்சுவலி ஆர்மியில் இருக்கேன் ஜெம்முலேருந்து பேசுகிறேன் மேம் உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க தேங்க்யூ சார் சார் அதாவது சார் கூட கொஞ்சம் பேசணும் பேசுங்க சார் சார் கிட்ட காலை வணக்கம் சார் நான் வந்து விஜய் சேது நாராயணன் பேசுறேன் சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் சார் ரொம்ப நாள உங்க கால்கே தான் சார் வெயிட் பண்ணியிருந்தேன் சந்தோஷம் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு பெரிய டவுட் சார் மூணு டவுட் சார் எனக்கு சொல்லுங்க எங்களுக்கு வந்து சார் விவசாய லேண்ட் இருக்கு ஒரு முப்பது சென்ட் இருக்கு சரி

அதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அடி இருக்குது சரி சார் இது ரெண்டாவது டவுட் சார் மூணாவது டவுட் வந்து இந்த தெற்கு பக்கம் கொஞ்சம் இடம் வந்து காலியா மீருது ஒரு இருபது கண்டு வந்து காலியா இருக்குது சரி சார் சார் நீங்க வீடு கட்டலாமா சார் நீங்க வழிபடக்கூடிய உங்க வீட்டுல வழிபடக்கூடிய தெய்வம் வந்து ஒரு அம்மன் உண்டு சார் அதே மாதிரி காத்து நிக்கிற ஒரு மீசை முறுக்குன தெய்வமும் உண்டு கண்டிப்பா சார் கண்டிப்பா இந்த தெய்வம் வந்து உங்களை நிழலா காத்துட்டு இருக்கு இதுவே உங்களுக்கு ரெண்டாவது பிறவிதான் யா முதல்ல நீங்க இருக்கக்கூடிய தொழில கொடுத்ததும் அந்த தெய்வமே அதனால தெய்வத்துக்கு மீறி எதுவும் கிடையாதுயா நீங்க அதனால நீங்க தைரியமா கட்டுங்க நீங்க நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நம்ம பாரத தேசத்தை காக்குற உங்களுக்கு என் சிறந்தாள்னு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சார் இதனால நீங்க ஒண்ணு யோசிக்கவே வேண்டாம் நீங்க சிறப்பா இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி சார் அளை நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரை பேசிறீங்க மேடம் சொல்லுங்க ஏனக்கு கேட்க போறீங்க மேடம் ஓகே உங்க டேட் ஆஃப் बर्थ 95 மேடம் 95 ஓகே தேதி மற்றும் மாதம் மேடம் சரி பரவாயில்ல ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் தெரியுங்களா

அங்கே இருக்கக்கூடிய நாலு மூளையில் இருக்கிற மண்ணை எடுங்க உங்கள் தெய்வத்துக்கிட்ட வெய்யுங்க அந்த தெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு அது வந்து ஆறு படையல் உள்ள தெய்வம் சார் அந்த படையலுக்குள்ள தெய்வத்துக்கு போயிட்டு அதுக்கு அந்த மண்ணை வச்சுட்டு அதை வீட்டில் கொண்டு வந்து வெய்யுங்க அதே மாதிரி அந்த மண்ணை இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் எங்கே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மனசார அந்த தெய்வத்தை மனசார நினச்சிட்டு விநாயகரை மனசார நினச்சிட்டு அந்த மண்ணை தூவிட்டே வாங்க சார் கூடிய சீக்கிரம் நல்ல தகவல் வரும் நீங்கள் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நன்றி சார் அழைப்பிற்கு நன்றி சார் சில பேர் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க சார் உழைப்பே மூலதனமாக வச்சிருப்பாங்க ஆனால் கடகட கடகடன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் எடுப்பாங்க சார் ஆனால் சில பேர் க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கடைசியில் ஒரு பைசா கூட கையில் இல்லாமல் நிற்பாங்க இதற்கு அதிர்ஷ்டம் வந்து நிச்சயமாக ஒரு காரணியாக அமையும் உழைப்பு இருந்தாலும் அதிர்ஷ்டமும் தேவை இல்லைங்களா இவங்க அமைப்பு எப்படி இருக்கும் ஷியோர் மேம் அது வந்து அது இஷ்டத்துக்கு வரும் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க பொதுவாக அது அப்படி அல்ல ஜோதிடத்தில் அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது பட் அதில் என்ன கணக்குன்னா இப்போ மேடம் கேட்டது வந்து இந்த தொழில் அப்படின்னு அந்த அமைப்பில் வரும்பொழுதே இதில் தான் நம்ம இந்த ரா யோகங்களை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம ராஜயோகம் பேசணும் இல்லையா இந்த மாதிரி சில அமைப்பில் விபரீத ராஜயோகங்கள்னு ஒரு கணக்கு உண்டுங்க இந்த விபரீத ராஜயோகங்களில் வந்து அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கெடுப்பலன்களை கொடுக்கும்னு அமைப்பு உண்டு பட் அந்த ஆறாம் அதிபதி வந்து எட்டாம் அதிபதியிலையோ இல்லை எட்டாம் அதாவது ஆறாம் அதிபதியிலுக்குள்ளவங்க வந்து பன்னெண்டாம் அதிபதியிலையோ இல்லை இந்த மொத்த கூட்டு கிரகங்களும் ஒரே இடத்துல போய் சேர்ந்தோ இந்த மாதிரி அமைப்புகளில் வரும்பொழுது இந்த தொழில் ஸ்தானம் அந்த ஆறாம் அதிபதிக்கு உள்ள லாப கணக்கில் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மேடம் சொன்னதும் நடக்கும் அதே மாதிரி கடன் வாங்கியிருப்பாங்க யார்கிட்டையாவது ஒருத்தவங்க போய் கடன் வாங்கியிருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெக்கார்டே இல்லாமல் காசு வாங்கியிருப்பாங்க அவங்க திடீர்னு இறந்து போயிடுவாங்க அவங்க மறந்தும் போயிடுவாங்க அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி யோக ஜாதகங்களும் நம்ம பார்த்துருக்கோம் இது பாவம் புண்ணியம் இந்த கணக்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கு இப்படித்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கு ரெண்டாவது பேட்டர்ன் மேடம் கேட்டாங்க சில நேரங்களில் வந்து தொழிலில் கோடி கணக்கில் முதலீடு போட்டிருக்காங்க முதலீடு போட்டும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் என்ன அமைப்பு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானமும் சரி இந்த தனஸ்தானமும் சரி லாபஸ்தானமும் சரி அதுக்கு ஆப்போசிட் பிளானட்ஸ் எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு தேவ கிரகங்கள்னு ஒரு கணக்கு இருக்குங்க அசுர கண கிரகங்கள்னு இருக்குது அப்போது இந்த ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்துக்கு ஆப்போசிட் பிளானட்ஸ் வந்து அந்த நேரத்தில் தசாநாதனாவோ புத்திநாதனாவோ அந்திரநாதனாவோ ட்ராவல் பண்ணும்பொழுது கோலூச்சி இருந்தவங்களும் கூட ஒரு கீழ்நிலைக்கு வந்துடுறாங்கன்றதும் உண்மையே அப்போ இதுக்கும் யார் காரணம்னா நவகிரக அரசர்களே காரணம் இதுக்கும் வந்து சித்த மகாபுருஷர்கள் சொல்லக்கூடிய சூட்சமங்கள் வரும்பொழுது மல மலமலான்னு வலிக்கிண்டு வர்றதுக்கு வந்து பார்த்து கீழே உழுகுறத விட அந்த தெய்வம் வந்து அப்படி ஒரு ஆங்கர் மாதிரி போட்டு இப்போ எப்படி நம்ம நிகழ்ச்சி அப்படி பிடிச்சி நிறுத்துற மாதிரி மேடம் நிறுத்துறாங்களோ அந்த மாதிரி வந்து தெய்வமும் நம்மளை பிடிச்சி நிறுத்தக்கூடிய அமைப்புகளை இறைவன் கொடுப்பார்

அதே மாதிரி இந்த ஆறாம் அதிபதிக்கு வந்து திடீர்னு யோகங்களாக கிடைக்கிறதுக்கு இந்த ஆறாம் அதிபதி வந்து கரெக்டான இடத்துல வரும்போது அந்த விபரீத ராஜயோகங்கள் வேலை செஞ்சிருதுங்க அடுத்தது சில பேர் சொன்னாங்க பாருங்கள் அதாவது ஒன்றுமே செய்ய மாட்டாங்க ஆனால் சில பேர் ஐஸ் வச்சு ஐஸ் வச்சே ஓட்டுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு திறமையே இருக்காதுங்க ஆனால் ஜால்ரா போட்டே ஜெயின் ஜக் போடுறதுக்கு நல்லா தெரியுங்க போட்டு போட்டே நல்லா ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க அது தொழிலில் இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம்னு சொன்னாலே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சில பேர் அது வந்து எட்டாம் ஸ்தானத்தை பார்த்து பயப்படுறாங்க கிடையாது அந்த எட்டாம் ஸ்தானம் வந்து ஒருத்தருக்கு நல்ல அமைப்பில் இருந்துவிட்டால் அந்த எட்டாம் ஸ்தானம் நல்லா இருந்துட்டு அந்த யோக தசையும் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த யோக ஆயோ இல்லை பரிவர்த்தனை யோகம் ஆகிட்டாலோ டெஃபினட்டாக அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு பீரியட் அந்த கிராஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து எப்படி வந்து கவரிங் வந்து ஒரு ஸ்டேஜில் வெளுத்து போயிருமோ மாதிரி அவங்களோட உண்மையான வந்துடும் பட் அது தற்காலிகமாக இருந்தாலும் அந்த ஒரு பெரிய லெவலுக்கு ரீதியான கூற்று உண்மையே சார் சில ஜாதகத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து யோகம் இருக்காது இப்போ தோஷமாக இருக்கும் சார் ஆனா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதுவே யோகமாக மாறும்னு சொல்றாங்களே தோஷம் யோகமாக மாறுமா இது வந்து ஒரு வகையான ஒரு தர்க்கமான ஒரு ஒரு விஷயம் இது பல ஜோதிடர்கள் வந்து இதை ஏற்றுப்பாங்க சில ஜோதிடர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க பட் என்ன அப்படின்னா காலசர்பதோஷங்கிறது தான் பட் அந்த காலங்கள் அந்த மாறி வரும்பொழுது ஒரு முப்பது வயசுக்கு மேலே போகும்பொழுது அதோட வீரியங்கள் குறையும் எப்படி நம்ம சொன்னோமோ சோன்னு மழை பெய்யுதுன்னா சோன் மழை தான் பெய்யும் அதுக்கு வரக்கூடிய கொடையாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த ஒரு மழையே பெய்யுதுன்னா ஒரு ஸ்டேஜில் நிற்குது இல்லையா அது ஸ்லோவாகுது இல்லையா அதோட உக்ரங்கள் குறையக்கூடிய காலங்கள்ங்கிறது உண்டுங்க அப்போ அதோட தன்மை வந்து ரொம்ப வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்குங்கிறது தான் உண்மை அதுக்கும் அந்த மாதிரி காலசர்போஷமாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு அந்த ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம்னே நிறைய கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க கல்யாணம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு வைபவம் அதை தோஷம் தோஷம் தோஷம்னு இந்த நட்சத்திர பலனை வச்சுட்டே இந்த நட்சத்திரத்தை வச்சே ஒலி ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கியே பல பேர் கல்யாணம் ஆக தான் வருத்தமான விஷயம் கட்டப்பொருத்தம் பார்த்துட்டு இந்த இதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்காம அந்த இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் அமைஞ்சா ஜெயிச்சிரும் இது நீங்கள் நம்புங்க அதே மாதிரி நட்சத்திர இதை மட்டுமே பார்க்காதீங்க நீங்களா ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது சாஃப்ட்வேர் போட்டுட்டா அது வந்துடும் கிடையாது அதுக்கு நிறைய நுணுக்கங்கள் உண்டு அதனால தயவு செஞ்சு கட்ட பொருத்தங்கள் பாருங்கள் இந்த ராகு கேது இருக்காரு சர்பதோஷம் இருக்குது அது இருக்குது குழப்பிக்காமல் அவங்களோட தசாநாதனும் இவங்களுக்கும் பாவசமய பொருத்தங்களும் இந்த மாதிரி சில கணக்குகள் உண்டு சூட்சமமாக உண்டு அதுபடி பண்ணி நல்லா இருக்கிறவங்களும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்றது தான் உண்மை ஏன் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க ஏன் நிறைய பேருக்கு இருக்குன்னா அது தானாவே அமைஞ்சிடும் பட் ஜாதக ரீதியாக வரும்போது செஞ்சு லவ் மேரேஜ் பண்றவங்க ஜாதகம் பார்க்க வராதீங்க அந்த பாவங்கள் கெட்டு போயிருந்தா தான் லவ் பக்கம் போயிடணும் நினைக்கிறவங்க கட்ட பொருத்தங்கள் பார்த்து நல்லபடியா பண்ணுங்க இந்த காலசர்போஷத்தை பத்தி எல்லாம் ரொம்ப பெருசா பயந்துக்க வேண்டாம் உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாடலாம்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இந்த ஜாக்பாட் ஜாக்பாட்னு சொல்றாங்களே அந்த ஜாதகம் எப்படிதான் சார் இருக்கும் மேம் இப்போது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா இந்த பன்னெண்டாம் அதிபதிங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபரீத ராஜயோகத்தில் வருங்க இந்த பன்னெண்டாம் அதிபதி ஒரு காலத்தில் வரக்கூடிய இதில் அதுவும் பரிவர்த்தனையாயோ அதே மாதிரி அந்த இடங்களில் அவருக்கு யோக தசை வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களால வெளியெல்லாம் சொல்ல முடியாது எப்படி அந்த பணம் வந்ததுன்னா சொல்ல முடியாது அவர் ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோகம் வரும் திருப்பியும் சொல்கிறேன் இது எல்லாம் நான் சொல்லக்கூடியது எல்லாமே அவங்க சுயஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அதோட லெவல் எயிட்டி பர்சன்ட் கிடைக்கணும்னா எயிட்டி பர்சன்ட் கிடைக்கும் செவன்ட்டி பர்சன்ட் கிடைக்கணுன்னா செவன்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் கிடைக்கணுன்னா கிடைக்கும் அந்த பீரியட் ஆஃப் டைம் அந்த பீரியட் ஆஃப் டைத்தில் திடீர்னு ஒரு லக் வரும் ஆனால் அவங்களால அது வெளியே சொல்ல முடியாத பணமாக இருக்கும் அது ஒரு சில விஷயங்களால் வரும் அந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது திடீர்னு ஆகிடுவாங்க சில பேருக்கு அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய செல்வத்தையும் கொடுத்துருது அது எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும்னா அது அதோட அளவுகோலை பொறுத்து கண்டிப்பாக அறுபதுலேருந்து எழுபது சதவீத மக்களுக்கு இருக்குது அதை வந்து அந்த நேர காலங்களை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உறுதியாக அதுக்கு தான் சில நாள் கல நாள் கிழமைகள் நமக்கு வைக்க வைக்கப்பட்டிருக்குங்க ஹிந்து தர்மத்தில் இது ஒரு வாழ்வியல் சம்பந்தமான ஒரு தர்மங்குறது ஹிந்து மதம் அல்ல அதுக்காக தான் சில சில நாட்களில் பூஜை செய்கிறதுன்றது யோகத்தை கொடுக்குது அந்த மாதிரி சில வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்மளும் அந்த மாதிரி அமைப்பை பெறலாம் நிச்சயமா சார் சார் எங்க ஜாதகத்துல எல்லாம் யோகம் இல்ல சார் ஜாதகத்தை நாங்க நம்பவும் இல்ல தூக்கி வச்சுட்டோம் உங்களை நம்புறோம் சார் நாங்க எல்லாரும் ஜெயிக்கணும் அதற்கு ஒரு வழி சொல்லுங்க ஷியோர் மேம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னெல்லாம் நம்பாதீங்க இந்த ஜோசியர்லாம் நம்பாதீங்க நீங்க சுவாமியை மட்டுமே நம்புங்க நாங்களாம் வந்து ஒரு ஒரு கன்சல்டன்ட் அவ்வளவுதான் நாங்களாம் வழிகாட்டி அதனால மனிதர்களை எல்லாம் நம்ப வேண்டாம் அப்படிங்கும்பொழுது நாங்கள் சொல்கிறது எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அந்த மாதிரி விஷயங்கள்ல வரும்பொழுது எல்லாருமே யோகத்துக்கு தாங்க பிறந்திருக்கும் இந்த கொரோனா டயத்தில் எல்லாருமே மாறி வந்திருக்கோம் இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது இதுக்க அது மாறும் அதெல்லாம் குழம்பாதீங்க இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய காலங்களில் குபேர பூஜைகளில் தொடர்ந்து செய்யுங்க அதே மாதிரி குலதெய்வ இதை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களை போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடியவங்க நான் இவங்கள்ட்ட தான் போங்க அவங்கள்ட்ட தான் போங்க என்கிட்ட தான் வாங்கலாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்துட்டு வெறுமன ஜாதகம் மட்டும் கேட்டுட்டு வராதிங்க அதோடு சேர்த்து என்ன வழிபாடுகள்னு கேளுங்க கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வழிபாடுகளை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க யார் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் கண்டிப்பாக உங்கள் இறை பக்தி உங்களுடைய இறை சிந்தனை கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த விபரீத ராஜயோகம் என்ன பெரிய பெரிய யோகங்கள்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வந்து கதவு தட்டுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கேதார கௌரி இது எப்படி நம்ம விஜயதசமி பூஜை பண்ணோமோ கேதார கௌரி விரதம் நம்ம அந்த மாதிரி இதுக்கு பூஜை பண்ண போகிறோம் அதுக்கு தாந்திரிக ரீதியான சில விளக்குகளும் கொடுக்குறோம் நம்மளா செய்கிறவங்க இது விளக்கி வாங்கலை அதே மாதிரி சில அஞ்சனங்கள் சில மூலிகைகள் தரோம் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அதுக்கு கட்டணம் உண்டு இலவசம் கிடையாது தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் அதுக்குள்ள விஷயங்கள் பண்றவங்களுக்கு சென்னை திருச்சி ஆஃபீஸில் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நேராக வந்து வாங்கிக்கலாம் இல்லை கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்க வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே இதோடு சேர்த்து உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதையும் உங்களுக்கு சேர்த்து செஞ்சு தரதுக்காக இருக்கும் ஏன்னா அந்த கேதார கௌரி விரதம்ங்கிறது தீபாவளி கழித்து வரக்கூடிய அது முக்கியமான நாள் அந்த நாளில் அந்த ஜாதகத்துக்கு என்ன சூட்சம வழிபாடுகள் பண்ணணுங்கிறதையும் கற்றுக் கொடுத்துருவோம் அதை பொழுது கண்டிப்பாக நீங்கள் இந்த இது பூஜைகள் செஞ்சு பாருங்க அடுத்த வருஷத்துல வந்து இன்னும் நல்லா இருப்பீங்க போன தீபாவளிக்கு பண்ணீங்க எப்படி ஜெயிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்த வருஷம் இதை நல்லா இருக்கலாம் நண்பர்களே நன்றி நீங்க சொல்றது கேட்கும்போது நிச்சயமா எங்களுக்கும் நல்ல காலம் வரும் நினைக்க தோணுது எல்லாருமே ஆனந்தமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னை ஆஃபீஸ்ல டி நகர் இருக்கு அங்கேயும் அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வந்து நீங்க வந்து திருச்சி இதுக்கு வரலாம் நம்ம திருச்சிக்கு வரலாம் அதே மாதிரி இந்த வாரம் வரக்கூடிய வாரம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருப்போம் நீங்க கோயம்புத்தூரில் ராம்நகரில் ஆஃபீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து சந்திக்கலாம் நண்பர்களே பஞ்சாங்க கேலண்டர் யாரெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ திருச்சி சென்னை ஆஃபீஸ் வரலாம் பானலிங்கம் இன்னமும் நம்ம இலவசமாக தான் கொடுத்துன்னு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வந்து பயனடையலாம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம் ப்ரையர் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் வந்து வாங்கிட்டு போகலாம் அன்பர்களே நன்றி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்